டை அடிக்கிறது அந்த காலம், ஷாம்பு போட்டு கலர் பண்றது இந்த காலம். விஐபி ஹேர் கலர் ஷாம்பு, டைக்கு பை சொல்லுங்க. விஐபி ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க. இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட், கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. குரட்டை பிரச்சனைகளை முழுவதும் கட்டுப்படுத்தும் ஒரு ஆதி அற்புதமான தயாரிப்பு தான் விஐபி ஸ்னோர் கேர் ஆயில். இத தினமும் உங்க தலையில 3 ml தடவுறது மூலமா உங்க குரட்டை பிரச்சனையை கட்டுப்படுத்தி நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும். உடனே இத வாங்கி யூஸ் பண்ணுங்க, நீங்களே இதோட ரிசல்ட்டை பாப்பீங்க. KJR ஸ்டுடியோஸ், கோட்டப்பாடி ஜே ராஜேஷ் தயாரிப்பில், PS மித்ரன் இயக்கத்தில், சிவகார்த்திகேயன் நடிக்கும் ஹீரோ, ஜீது ஜோசப் இயக்கத்தில், கார்த்தி ஜோதிகா சத்யராஜ் நடிக்கும் தம்பி. வணக்கம் தோழர்களே, பாக்ஸ் ஆஃபீஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. PS மித்ரன் இயக்கத்தில், சிவகார்த்திகேயன் நடிப்பில் December 20 வெளியான ஹீரோ படத்தின் கலெக்ஷன் ரிப்போர்ட்டை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் வழக்கம் போல் அந்த படத்தினுடைய பட்ஜெட் என்ன, எவ்வளவுக்கு பிஸ்னஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்களையும் பார்க்கலாம். முதல்ல ஹீரோ படத்தினுடைய பட்ஜெட். இந்த படத்தினுடைய தயாரிப்பு செலவு 45 crore, அதுக்கப்புறம் பப்ளிசிட்டி செலவு 4 crore, டிஸ்ட்ரிபியூஷன் செலவு 1 crore, ஆக மொத்தம் 50 crore ரூபா. ஹீரோ சிவகார்த்திகேயன் சம்பளம் 18 crore, அர்ஜுன் சம்பளம் 2 crore, வில்லனா நடித்த அபய்தியோல் சம்பளம் 2 crore, இயக்குனர் PS மித்ரன் சம்பளம் 75 lakh, யுவன் சங்கர் ராஜா சம்பளம் 1 crore. ஹீரோ படத்தினுடைய பிஸ்னஸ் டீட்டெயிலை இப்போ பார்க்கலாம். இந்த படத்தினுடைய தமிழ்நாடு தியேட்டரிக்களை 32 crore ரூபா அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் அடிப்படையில் தயாரிப்பாளர் KJR ராஜேஷே ஓன் ரிலீஸ் பண்ணார். ஸோ இப்போ உள்ள தகவல் படி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு தியேட்டரிக்கள் மூலமாக ஒரு 10 crore ரூபா ஷேர் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதையே தமிழ்நாடு தியேட்டரிகளுடைய வருவாயை நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். கேரளா தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 50 lakh, கர்நாடகா தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 1 crore 25 lakh, ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ் 9 crore, ஓவர்சீஸ் ரைட்ஸ் 7 crore 50 lakh விலை போயிருக்கு. இந்த படத்தினுடைய தெலுங்கு டப்பிங் ரைட்ஸ் இதுவரைக்கும் விற்கப்படலை, ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய சேட்டலைட் ரைட்ஸை சன் டிவி 12 crore வாங்கியிருக்கு, டிஜிட்டல் ரைட்ஸை அமேசான் பிரைம் 6 crore வாங்கியிருக்கு, ஆடியோ ரைட்ஸ் 80 lakh விற்கப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் ஹீரோ படத்தினுடைய பிஸ்னஸ் 47 crore 5 lakh. ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன், இந்த படத்தின் மொத்த தயாரிப்பு செலவு 50 crore. ஸோ பிஸ்னஸ் 47 crore 5 lakh தான் அப்படின்னா, தயாரிப்பாளருக்கு 2 crore 95 lakh, அதாவது ஏறக்குறைய 3 crore ரூபா நஷ்டம். ஹீரோ படத்தினுடைய வசூல் நிலவரத்தை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சுமார் 350 ஸ்க்ரீனில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. முதல் 3 நாள் கிராஸ் கலெக்ஷன், அதாவது மொத்த வசூல் 8 crore 50 lakh, ஒரு வார கிராஸ் கலெக்ஷன் 12 crore. ஹீரோ படம் வெளியாகி 1 வாரம் கடந்த நிலையில் இப்போ சில தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் இந்த படத்தின் தமிழ்நாடு தியேட்டருக்குள் சேர 10 crore மேலே வராது அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரேடிங் வட்டாரத்தில் சொல்கிறாங்க. சிவகார்த்திகேயன் நடித்த படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு படுதோல்வி படம் அப்படின்னு சொல்லப்பட்டது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் லோக்கல் படம் தான். அந்த படத்தின் கோயம்புத்தூர் தியேட்டருக்கள் ஷேர் பார்த்தீங்கன்னா 4.5 crore ரூபா வந்ததாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேலைக்காரன் படம் 5 crore ரூபா ஷேர் கிடச்சதா சொல்கிறாங்க. ஆனால் இந்த படம் கோயம்புத்தூர் ஏரியாவில் அதிகபட்சம் 2 crore ரூபா வந்தாலே மிகப்பெரிய ஆச்சரியம் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹீரோ படம் வந்து ஒரு மோசமான தோல்வியை சந்திச்சிருக்கு. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நாம் குறிப்பிடணும். சிவகார்த்திகேயனுடைய வெற்றி ரகசியமே அவருடைய படங்கள் வந்து தொடர் விடுமுறையை வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு அந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுதான் அவருடைய படங்கள் ஓரளவுக்கு வசூலை குவிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. ஹீரோ படம் வெளியான இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும். குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக கல்லூரி மாணவர்கள்லாம் போராட்டத்தில் இறங்கினாங்க. அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்காக தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா January 2 வரைக்கும் விடுமுறை அப்படின்னு அறிவித்தது. இந்த தொடர் விடுமுறை அப்படிங்கிறது ஹீரோ படத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய
வரப்பிரசாதம். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த தொடர் விடுமுறை கூட அந்த படத்துக்கு வந்து எந்த பலனையுமே தரல, வசூலில் எந்த முன்னேற்றத்தையும் கொடுக்கல அப்படிங்கிறது தான் அதிர்ச்சியான விஷயமா இருக்கு. 32 கோடி ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் படத்தை ரிலீஸ் பண்ணார் தயாரிப்பாளர். ஆனால் இப்போ 10 கோடி தான் ஷேர் அப்படின்னா 22 கோடி ரூபாயை டிஸ்ட்ரிபியூட்டருக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவந்த மிஸ்டர் லோக்கல் படம் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி படமானது. அதுக்கப்புறம் அவர் நடித்த நம்ம வீட்டு பிள்ளை வந்து வணிக ரீதியில் வந்து ஒரு வெற்றி அடைஞ்சது. ஆனால் துரதிருஷ்டவசமாக ஹீரோ படம் மீண்டும் தோல்வி பள்ளத்தாக்கில் சிவகார்த்திகேயனை தள்ளிவிட்டுருக்கு. மொத்தத்தில் சிவகார்த்திகேயன் நடித்த ஹீரோ வணிக ரீதியில் மிகப்பெரிய தோல்வி படம். மீண்டும் அடுத்த பாக்ஸ் ஆஃபீஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.